Hey Kanmanis, welcome back to our channel Yo Your Loving Sisters. Nik namba paaka pora recipe enna na bread kova. Pal kova maadhiri bread vachi kova panna porom. Adukku na oru 6 bread slices eduthirken. Full cream milk vandu aarogyala irundhu eduthirken. Apporam nuts, mundri, thraksha, badam eduthirken. Ungalku venunga nuts eduthukalam. Na idhukku oru 6 bread slices eduthirken. Adoda orangala nalla cut panni eduthidalam. Idhu pal kova taste la irukum. Ana namba bread vachi pandrom. Avlodhaan. Easy and quick recipe da. உங்களுக்கு திடீர்னு பால்கோவா சாப்பிடணும்னா கூட பிரெட் ஸ்லைசஸ் வச்சு நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நல்ல ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துறலாம். எடுத்துட்டு பிரெட் வந்து சின்ன சின்ன துண்டா நறுக்கிக்கலாம். இல்லட்டினா கையால நீங்க பிச்சு போட்டுட்டா கூட ஓகே. நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மத்த பிரெட்டையும் செஞ்சுக்கறேன். ஒரு பேனை நல்லா காய வச்சு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சூடான நெய்யில் நம்ம வச்சுருக்க நட்ஸ், முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம இந்த ஸ்டெப்பில் அதை அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். மொறு மொறுன்னு ஆகக்கூடாது. மொறு மொறுனு ஆகிடக்கூடாது. ரஸ்க் மாதிரி ஆகிடக்கூடாது. ஆனால் கீ எல்லாமே அந்த பிரெட்டில் கோட் ஆகிருக்கணும். ஃப்ளேம் ரொம்ப கம்மியாகவே வச்சு சாட்டே பண்ணுங்கள். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கீ எல்லாமே நம்மளோட பிரெட்டில் அழகாக கோட்டாக இருக்குது. அதே பேனை காய வச்சுட்டு அதில் நான் 300 ml ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்கே ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பால் நல்லா கொதி வர ஸ்டேஜில் இருக்கும்போது அதில் ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டே இருங்க. ஆடை மேலே வர வர நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட பிரெட் ஸ்லைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ரெண்டும் சேர்ந்து கொதிக்கிற ஸ்டேஜில் நான் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேஜை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணால் போதும். 6 பிரெட் ஸ்லைசஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பெருசு பெருசாக இருக்கிற பீசஸ்லாம் நல்ல பாலில் ஊறி நமக்கு பால்கோவா ஸ்டேஜுக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் பேனில் நல்லா ஒட்டும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க.
கைவிடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அது கிடைக்கும். ஒரு பால்கோவா ஸ்டேஜுக்கு அது வரும். அந்த பிரெட் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். அந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் வேண்டாம், நார்மலாகவே இந்த மாதிரி இருக்கட்டும்னா வெறும் கோவா மட்டுமே கூட நம்ம சாப்பிடலாம். நட்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆற விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூடாக இருக்கிற போது நமக்கு அந்த டேஸ்ட் தெரியாது, பட் ஆறின பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம ஈஸியான பிரெட் கோவா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறின பிறகு அது மேலே ஆல்மண்ட் துருவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன்.